நவீன சவுதி அரேபியாவின் அரசியலை தீர்மானிக்க காரணமாக இருந்தது எண்ணெய் வளம்தான். 20ஆம் நூற்றாண்டில்தான் மத்திய கிழக்கில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் நவீன தொழில்துறையில் கோலோச்சி கொண்டிருந்தன. இந்த நாடுகளின் தொழில் வளர்ச்சியை உந்தித்தள்ள எண்ணெய் தேவையாக இருந்தது. இத்தனைக்கும் அமெரிக்க நிலத்தடியிலும் அள்ள குறையாத எண்ணெய் வளம் இருக்கத்தான் செய்தது. இன்றளவும் தனது நிலத்தடி எண்ணெய் வளத்தை பெரிதும் சுரண்டாமல் வைத்திருக்கும் அமெரிக்கா சென்ற நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தனது கவனத்தை மத்திய கிழக்கின் பக்கம் திருப்பியது. தொழில்துறையில் வளர்ந்திருந்த மேற்கத்திய வல்லரசு நாடுகளுக்கு இடையே வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றும் போட்டி முதலாம் உலகப் போருக்கு பிந்தைய ஆண்டுகளில் உக்கிரமடைந்தது. ஏறத்தாழ இதே காலகட்டத்தில் அரேபிய தீபகற்பத்தில் மத ரீதியாக நடந்து வந்த இன்னொரு மாற்றமும் நமது கவனத்திற்குரியது. இந்த தொடரின் முதல் பகுதியில் எவ்வாறு மத்திய கிழக்கும் அரபு தீபகற்பமும் பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்து தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் என்பதை பார்த்தோம். இந்த நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் இப்னு அல் வஹாப் என்பவரால் வஹாபிசம் என்கிற ஒரு கடும் கோட்பாட்டுவாத இஸ்லாமிய மதப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இது சன்னி இஸ்லாத்தின் ஒரு வகை. இப்னு அல் வஹாபின் காலத்தில் இன்னொரு முக்கிய ஆளுமையாக இருந்தவர் முகமது இப்னு சவுத் என்பவர். அன்றைக்கு பல்வேறு அரபு இனக்குழுக்களைச் சேர்ந்த யுத்த பிரபுக்களும் குறுநில மன்னர்களும் சிறு சிறு பகுதிகளை ஆண்டு வந்தனர். அதில் த்ரியா எமிரேட் எனப்படும் ஒரு குட்டி ராஜ்யத்தின் இளவரசர்தான் இந்த முகமது இப்னு சவுத். மொத்த அரபு தீபகற்பத்தையும் ஒரு சாம்ராஜ்யமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற கனவு முகமது இப்னு சவுத்துக்கு இருந்தது. ராணுவ ரீதியில் கில்லாடியான அவர் எத்தனை முயற்சித்தும் தனது கனவை நனவாக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் முகமது சவுத்தோடு கைகோர்க்கிறார் அல் வஹாப். போர்வாலும் மதமும் ஒன்றை ஒன்று ஆற தழுவிக்கொண்ட அந்த நிகழ்வு மிக மிக முக்கியமானது. பிறகு த்ரியா எமிரேட் அரசு பல்வேறு விரிவாக்க யுத்தங்களில் ஈடுபட்டது. அரபு தீபகற்பத்தைச் சேர்ந்த சின்னஞ்சிறு ராஜ்யங்கள் அல் வஹாபின் கடும் கோட்பாட்டுவாதத்தின் முன்னும் இப்னு சவுத்தின் வாளின் முன்னும் எதிர்த்து நிற்க முடியாமல் சீட்டுக்கட்டு மாளிகையாக சரிந்து விழுந்தன. அரபு தீபகற்பத்தின் பிற பகுதிகளில் நிலவி வந்த தர்கா வழிபாடு, அதாவது இறந்தோரை வணங்குவது உள்ளிட்ட முறைகளை வஹாபிசம் அடியோடு ஒழித்து கட்டியது. மத கடுங்கோட்பாட்டுவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இஸ்லாமிய நாட்டை உருவாக்குவதில் வெற்றி பெற்றார் இப்னு சவுத். அந்த சமயத்தில் மத்திய கிழக்கில் செல்வாக்காக இருந்த கடைசி கிலாபத் ராஜ்யமான ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தின் கண்களை அரபு தீபகற்பத்தில் பற்றிக்கொண்ட காட்டுத்தீ உறுத்த துவங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஒட்டோமன் பேரரசர் தனது எகிப்திய தளபதியின் தலைமையில் ஒரு பெரிய படையை அரபு தீபகற்பத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்போது நடந்த கடும் போரில் சவுதி ராஜ்யம் தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் துவக்க காலம் வரைக்கும் ஒரு நிலையான அரசாட்சியின்றி சவுதி வம்ச வாரிசுகள் அலைந்து கொண்டிருந்தனர். சில காலத்திற்கு ரியாத்தை சுற்றியுள்ள மிகச்சிறிய பகுதியை கட்டுப்படுத்தவும் செய்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை இழந்தனர் என்றாலும் அல் வஹாப் உருவாக்கி பற்ற வைத்த வஹாபியம் என்கிற நெருப்பு மட்டும் அணையவே இல்லை. மக்களின் சமூக வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே வஹாபிசம் மாறிவிட்டிருந்தது. முதல் உலகப் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. துருக்கியை மையமாக கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளை ஆண்டு வந்த ஒட்டோமான் சாம்ராஜ்யம் அந்த சமயத்தில் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கிறது. தோற்கும் குதிரையான ஜெர்மன், ஆஸ்திரியா, இத்தாலி போன்ற அச்சு நாடுகளை ஆதரித்து நேச நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகளின் கோபத்தை சம்பாதித்துக் கொண்டது ஒட்டோமான் சாம்ராஜ்யம். இந்த சூழ்நிலையை மிகச்சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார் சவுத் வம்சாவளியைச் சேர்ந்த இப்னு சவுத். அவர் உடனடியாக இங்கிலாந்துக்கு ஆதரவு கொடுக்கிறார். பதிலுக்கு சவுதியை ஒட்டோமன் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுவிக்க உதவுமாறு இங்கிலாந்தை கேட்டுக்கொள்கிறார். போரின் முடிவு நமக்கு தெரியும். நேச நாடுகள் வெற்றி பெறுகின்றன. அத்தோடு மத்திய கிழக்கின் கடைசி கிலாபத்தான ஒட்டோமன் சாம்ராஜ்யமும் துண்டு துண்டாக சிதறிப்போகிறது. கலீஃபா முறையும் ஒரு முடிவுக்கு வருகின்றது. அவ்வாறு சிதறியதில் கொஞ்சம் பெரிய துண்டுதான் சவுதி அரேபியாவாக ஒரு நாடாக நிலை பெறுகின்றது. இப்னு சவுத் மற்றும் அல் வஹாப் ஆகியோரின் வழிவந்த வாரிசுகள் தமக்குள் மன உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டு சவுதி அரசின் பல்வேறு அதிகாரம் மிக்க பதவிகளில் இருந்தனர். இதுதான் இன்றைக்கு வரை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வல்லரசு நாடுகளுக்கு தனது எண்ணெய் வளத்தை திறந்துவிட்டது சவுதி அரசு. வஹாபிய கடுங்கோட்பாடுகளை கொண்ட தன் நாட்டு மக்களை கட்டுப்படுத்தவும் செய்கிறது. 2ஆம் உலகப் போர் காலத்தில் மீண்டும் வல்லரசு நாடுகள் பிரிந்து நின்று சண்டையிட்டுக் கொண்டன. ஜெயிக்கும் குதிரைகளை அடையாளம் காண்பதில் வல்லவர்களான சவுதி அரசு குடும்பம் நேரடியாக அமெரிக்காவிடம்
ரஷ்யாவிடம் சரணடைகிறது. அது முதல் மத்திய கிழக்கில் அமெரிக்கா நடத்திய அனைத்து பதிலிப்போர்களுக்கும் நம்பகமான கூட்டாளியாக சவுதி விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானில் சோவியத் ரஷ்யாவை விரட்டியடிக்க வகாபிய வெறிபிடித்த முஜாஹிதீன்களை உருவாக்க வேண்டுமா, அல்லது ஈராக் போருக்கு ஆதரவு தளம் வேண்டுமா? இதோ உள்ளேன் ஐயா என்று ஓடி வருகிறது சவுதி அரேபியா. அமெரிக்காவுக்கு எப்போதெல்லாம் மத்திய கிழக்கில் அடியாட்கள் தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் முதலில் கை உயர்த்தி முன்வருவது சவுதி அரேபியாதான். குறிப்பாக இன்றைய தாலிபான்களின் தத்துவ வழிகாட்டியும் தந்தையும் சவுதிதான். அதே தாலிபான்களை அமெரிக்கா அடித்தபோது வேடிக்கை பார்த்ததும் சவுதிதான். பின்னர் அதே தாலிபான்களிடம் ஆப்கானை அமெரிக்கா விட்டு சென்ற பின் தாலிபான்களோடு கொஞ்சி குலாவுவதும் இதே சவுதிதான். சவுதி அரசு மேற்கொள்ளும் இந்த அந்தர்பல்ட்டிகளை ஒரே மூச்சில் கேட்டு உங்களுக்கு தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை அல்லவா? அதை புரிந்து கொள்ள சவுதியின் பொருளாதாரத்தையும் அது எப்படி அமெரிக்கா பொருளாதாரத்தோடும் அதன் நலன்களோடும் பின்னி பிணைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு இடது கையால் இஸ்லாமிய கடுங்கோட்பாட்டுவாதத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டே வலது கையால் அப்பாவி இஸ்லாமியர்களின் படுகொலைகளை ஆதரிக்கும் சவுதி அரசின் முரண்பட்ட தன்மையை புரிந்து கொள்ள முடியும். அதை இறுதி பாகத்தில் பார்ப்போம்.